வணக்கம். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார் தி ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சம்மில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ அதில் என்னன்னு பாருங்கள். இது வந்து பேஜ் நம்பர் 118ல் உங்கள் புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 118 உங்கள் புக்கில் இருக்குது. வேல்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac. ஸோ இந்த டெல்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது >0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதணும். =0 வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதணும். <0 வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்டுன்னு ஆன்சர் எழுதணும். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு. இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி இருக்குல்ல, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 118ல் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ சம் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். நான் ax² + bx + c = 0ன்னு இருக்குது. ஓகேவா, இதில் என்ன பண்ணுங்கள், a = 15 b = 11 c = 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா =b² - 4ac தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போது இதில் b வந்து என்னது பாருங்கள், b வந்து 11ஆ, அப்போ 11² - 4 a c, அப்படியே அந்தந்த வேல்யூஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 11² 121 c, சாரி சியோட வேல்யூ வந்து என்னது 2. இது 30 30 × 4 120 -120 வரும் =1 வரும். 1 வந்து என்னது, இப்போ இது டெல்டா =1. அப்போ டெல்டா விட என்னது, இது 0 விட அதிகமாக இருக்குல்ல, அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். Therefore ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு வரும். ஓகேவா, வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது, >0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் எழுதணும். ஓகேவா, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x² - x - 1 = 0 கொடுத்துருக்காங்க. a = 1, இதில் b = -1 c = -1. டெல்டா வந்து என்னது, b² - 4ac, b வந்து -1ஆ -1² -4 × a1 × c வந்து -1ன்னு வரும். ஓகேவா, இப்போ 1² - 1 × 1 1, இங்கே என்ன ஆகிட பார்த்தீங்கன்னா, இப்போ இது +4 1s are 4, இது -4, இங்கேயும் மைனஸு, ஸோ +4 வரும் =5. என்ன வரும், டெல்டா =5 வரும். 5 வந்து >0வா, >0வா இருக்கும்போது நம்ம என்ன போடுவோம், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்லிட்டு எழுதுவோம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். √2t² - 3t + 3√2, இதில் ஏ என்னவா இருக்கோ பார்த்தீங்கன்னா, இப்போ t², இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் எழுதுங்க. √2, b வந்து -3, c வந்து 3√2. ஓகே, இப்போ டெல்டா வந்து என்னது, b² - 4ac, b வந்து -3, அப்போ -3d² -4 × a வந்து √2, c வந்து 3√2. ஓகே, இது வந்து என்ன ஆகிடும், 9 ஆகிடும், மைனஸ் இருக்குது. இந்த √2 × √2 2, 2 3s are 6, 6 4s are 24. அப்போது இங்கே என்ன வரும், -15, 9 - 24 -15 வரும், <0. ஸோ ரூட்ஸ் ஆர், இதுக்கு என்ன வரும், ரூட்ஸ் ஆர் நாட் ரியல். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 9y² - 6√2y + 2 = 0 கொடுத்துருக்காங்க. a வந்து இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9, b வந்து -6√2, c வந்து 2. ஓகேவா, ஸோ டெல்டா வந்து என்னது, b² - 4ac, b வந்து -6√2d² -4, a வந்து 9, c வந்து 2. ஓகேவா, இந்த -6√2d² என்ன பார்த்தீங்கன்னா -6√2 × -6√2. ஓகேவா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 into 6 36 root 2 into root 2 அப்போ இன்ட்டு 2 அப்போ 36 into 2 72 ஓகேவா. அப்போ என்ன வரும் பாருங்க 72 வரும். இங்கே 9 4s are 36 36 into 2 72 minus 72 வரும். இப்போ 72 equal 72 0 roots are real and equal வரும். Roots are real and equal னு வரும். ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ரெண்டு தடவை எழுதிக்கோங்க. 6 6 are 36 இன்ட்டு இது என்னது root 2 into root 2 2 இன்ட்டு போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 வரும். Fifth subdivision பாருங்க. 9 a square b square x square minus 24 abcdx plus 16 c square d square equal to 0 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு இதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க வேல்யூஸ் என்னது ஏ பி இது வந்து சி அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. இப்போ ஏ வந்து என்ன வரும் 9 a square b square பி வந்து -24 ஏபிசிடி சி வந்து 16 c square d square. ஓகே அடுத்து டெல்டா வந்து என்ன ஆகும் b square minus 4ac. இப்போது பி ஸ்கொயரும் போது என்ன ஆகும் -24 ஏபிசிடி தி ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 9 a square b square இன்ட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா 16 c square d squareனு வரும். ஓகேவா. இப்போது இது ரெண்டு தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். -24 abcd இன்ட்டு -24 abcd -24 into -24 576னு வரும். ஏ இன்ட்டு ஏ அதே மாதிரி பி இன்ட்டு பி சி இன்ட்டு சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா a square b square c square d squareனு வரும். ஓகே இப்போ இந்த 9 4 9 16 நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 576 வரும். இங்கே என்ன இருக்குது a square b square c square d square a square b square c square d square அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூஸுமே சேமாக இருக்குது. அப்போ 0 வரும். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லி எழுதி இந்த சம்மை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.